அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரொட்டி எதனா சுடணும் அப்படினா என்ன பண்ணுவோம், மாவு மைதா மாவுல இல்ல கோதுமை மாவுல செய்யும்போது மாவை பிசைஞ்சு ரொட்டியா சுடுவோம். இப்போ இது வந்து மாவு வந்து பிசைய தேவல்ல, கை வலிக்க மாவு ரொட்டியா தேய்க்கவும் தேவல்ல. மாவை கரைச்சிட்டு தண்ணியா அத லிக்விடா கரைச்சிட்டு அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதே நீங்க மைதா மாவுல கூட செய்யலாம். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்தி இத வந்து கரைச்சுக்கணும். ஒரு விஸ்க் வச்சோ இல்ல கரண்டி வச்சோ நல்லா கரைச்சு எடுக்கணும். இப்போ இந்த மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த மாவுல என்ன பண்ணனும், நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சமையல் ஆயில் ஏதாவது ஒரு டீஸ்பூன் ஊத்திக்கணும். ஊத்தி இதையும் நல்லா கலந்து விடணும். சில பேர் இது மாவுல இதே மாவுல கொஞ்சம் sugar சக்கரை போட்டு கூட செய்வாங்க. உங்களுக்கு வேணும்னா சக்கரை கூட sugar சீனி கூட சேர்த்துக்கலாம். sugar போட்டீங்கன்னா சீனி போட்டீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்ல இருக்கும் இந்த ரொட்டி. இன்னொன்னு என்னன்னா அது கொஞ்சம் நல்ல golden brown ஆ வேகும்போது கலர் காட்டும். sugar பிடிக்காதவங்க sugar சேர்த்துக்க வேண்டாம். நான் வந்து sugar போடல, ஏன்னா இனிப்பு டேஸ்ட் கொடுக்கணும், sugar போடல. சீனி போட்டீங்கன்னா சும்மா வேற ஏதோ சைட் டிஷ் இல்லாம சும்மா அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம். இதை கலந்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுவோம். இப்போ பாருங்க நம்ம கரைச்சி வச்ச மாவு ரெடியா இருக்கு. இப்போ இந்த மாவை நம்ம ரொட்டியா சுடுறதுக்கு ஒரு pan அடுப்புல காய வச்சிருக்கேன். இந்த pan சூடானதும் இதுல ஒரு டிராப் ஆயில் போட்டுட்டு நம்ம இந்த மாவு எடுத்து நம்ம ரொட்டியா செய்யணும். பாருங்க pan சூடாயிருச்சு. அதுல நான் ஒரு டிராப் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் போட்டு எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு எடுத்து இந்த பேன்ல ஊத்துணும். போட்டுட்டு லைட்டா அப்படி பரப்பி விடுங்க. ரொம்ப தோசை தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டாம், லேசா இப்படி கொஞ்சம் திக்கா பரப்பி விடுங்க. இதே நீங்க பெரிய சைஸா வேணும்னா கூட நல்ல பெருசாவும் ஊத்திக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதா செய்யறேன். இது நல்லா இப்போ ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ பாருங்க இந்த ரொட்டி ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம மறுபக்கம் திருப்பி போடணும். மறுபக்கமும் திருப்பி போட்டு லேசா வேகட்டும். இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். இந்த ரொட்டி ரெண்டு பக்கமும் லேசா வெந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், இப்போ நம்ம இதை இப்படி ஒரு கரண்டியோ இல்லை தோசை கரண்டியிலே வச்சு வச்சு இப்படி நல்லா அமுக்கி அமுக்கி வேக வைக்கணும். இது மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரே பக்கமாக வேக விடாமல் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போடணும். போட்டு இப்படி வேக வச்சு எடுக்கணும். பாருங்க இப்படி இந்த திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கும்போது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இப்படி ரொட்டி வேகிற மாதிரி சப்பாத்தி எல்லாம் வேகிற மாதிரி வரும். அப்போ நம்ம இதை அமுக்கி அமுக்கி இப்படி வேக வைக்கணும். ஒரே பக்கமாக வேக விடாமல் திருப்பி திருப்பி போடணும். பாருங்க இந்த ரொட்டியை நான் திருப்பி போடுறேன். நான் ஒரு சைடு பாருங்க சப்பாத்தி மாதிரி நல்ல ரொட்டி வெந்துருச்சு. இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் நல்லா இப்படி அமுக்கி அமுக்கி வேக வைக்கணும். இப்போ பாருங்க இதை திருப்பி போடுறேன். இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் ஆயில் போட்டும் சுடலாம், ஆயில் போடாமலும் சுடலாம். ஆயில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை இனி அடுப்புலேருந்து எடுத்துடலாம். முதல்ல ஊற்றுற மாதிரி இன்னொரு மாவும் ரொட்டிக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நீங்கள் ஆயில் போட்டு கூட சுடலாம். அதில் அதிகம் ஆயில் போடலை, நான் இதில் ஆயில் போட்டு கூட உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் லைட்டாக வெந்தோடனே திருப்பி போட்டு இப்போ இந்த பக்கம் ஆயில் ஊற்றிருக்கோம், அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கு ஆயில் ஊற்றி அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வேக வச்சு எடுக்கணும். அந்த ரொட்டியையும் திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டு அந்த ரெண்டு பக்கமும் ஆயில் போட்டிருக்கு. இப்போ நல்லா வெந்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள் நம்ம எண்ணெய் போட்டு சுட்ட ரொட்டி, இதுவும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுவும் எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், இந்த நம்ம கரைச்சி விட்டு சுட்ட ரொட்டி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.